శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీనివాస మహాదేశికాయ నమః శ్రీమతే గోపాల దేశిక మహాదేశికాయ నమః శ్రీమతే రఘువీర మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీనివాస గోపాల మహాదేశికాయ నమః பரம காருணிகரான ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீ கோபாலதேசிக மகாதேசிகன் அருளிய ராமபிரானை கற்போம் புத்தகத் தொகுப்பின் முதல் பாகமான சீதா கல்யாணத்தின் இப்பகுதியை ஆச்சாரியன் திருவடியில் ஸ்ரீ தூப்புல்மால் சத்சம்பிரதாய சபா பணிவுடன் சமர்ப்பித்து மகிழ்கிறது. வேத விழுப்பொருள். பிரம்மதேவனின் அருள்மொழி வீண் போகவில்லை. அது உடனே பயனை அளிக்க தொடங்கிவிட்டது. ஞானிகளின் வாக்கு அத்தகையது. உலகில் நம் போன்றவர்கள் பல பொருள்களை கண்களால் பார்க்கிறோம், காதுகளால் கேட்கிறோம், சில பொருள்களை தொட்டுணர்கிறோம். இவ்வாறு கண்ட கேட்ட தொட்டுணர்ந்த பொருள்களை பற்றி பிறருக்கு உணர்த்த சொற்களை பயன்படுத்துகிறோம். அதாவது புலன்களால் அறிந்தவற்றுக்கு சொல் வடிவம் கொடுத்து உரையாடுகிறோம். எனவே பொருளின்றி நமக்கு சொல் எழாது. ஆனால் நாரதர் போன்ற மகரிஷிகளும் நான்முகனை ஒத்த தேவர்களும் இத்தகையர் அல்லர். அவர்கள் வாயினின்று என்ன என்ன சொற்கள் எழுகின்றனவோ அச்சொற்களுக்கு உரிய பொருள்கள் உடனே தோன்றிவிடும். வசிஷ்டகுமாரர்களை புலையர்களாக ஆக்கும்படி விஸ்வாமித்திரர் சபித்ததும் அவ்வாறே மாறினர். திருசங்குவை மேலுலகிலேயே நிறுத்தி ஒரு உலகை படைத்ததும் அவர் சொற்களே. எனவே வால்மீகியின் மனத்திரையிலே நாரதர் நான்முகன் அருளினாலே இராமாயண காவியம் தோன்றத் தொடங்கியது. பவபூதி உத்தர ராமச்சரிதம், அதிலிருந்து ஒரு ஸ்லோகம். லௌகிகானாம் ஹி சாதுனாம் அர்த்தம் வாக் அனுவர்த்ததே ரிஷீணாம் புனராத்யானாம் வாசம் அர்த்தரனுதாவதே. உலகில் உள்ள மந்திரசக்தியற்ற சாதுக்களுக்கு தாங்கள் அறியும் பொருள்களுக்கேற்ப சொல்விழும். சிறந்த தவமுடைய மகர்ஷிகளுக்கோ அவர்தம் சொற்களை பின்பற்றி பொருள்கள் ஓடிவரும் என்பர். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 2. தஸ்ய புத்திரியம் ஜாதா வால்மீகேர் பாவிதாத்மனஹ கிருத்ஸ்னம் ராமாயணம் காவ்யம் ஈத்ருஷைஹி கரவாண்யஹம். வால்மீகியின் சீடர்கள் பலரும் சேர்ந்து ஒரே குரலில் மானிஷாத என்னும் ஸ்லோகத்தை அழகாக பாடிக்கொண்டிருந்தனர். இதை கேட்டதும் வால்மீகி பரமபுருஷனான ஸ்ரீராமனை மனதில் நன்கு தியானம் செய்த வண்ணம் ராமனின் சரித்திரம் முழுவதையும் கருணாரசம் ததும்பும்படி எழுதுவோம் என்று உறுதி பூண்டார். தாம் எழுதப்போகும் காவியம் பகவானின் அவதாரத்தை பற்றியது. வேதங்களின் உண்மை பொருளை விளக்குவது. அல்லலுறும் மக்களுக்கு அறம், பொருள், இன்பம், வீடு எனும் நால்வகை பயனையும் நல்கும் உதாரத் தன்மையுடையதாகிய அமையப்போகும் பெருமைகளை கருதி இதுவும் ஒரு பகவதாராதனம் ஆனபடியால் சாஸ்திரங்களில் கூறிய முறையில் கால்களை அலம்பி ஆச்சமனம் செய்து கிழக்கு நுனியாக தர்ப்பங்களை போட்டு அதில் அமர்ந்து இரு கைகளையும் கூப்பி குருவை வணங்கி நாரதர் உபதேசித்த இராமாயணத்தின் பிரிவுகளை நான்முகனின் அனுகிரகத்தை துணையாக கொண்டு ஆராய்ந்து ஞான கண்களால் நேரில் பார்ப்பது போன்று பார்க்கத் தொடங்கினார். அயோத்தி நாடு, அதன் மக்கள், அரசரான தசரதர், தசரதரின் மனைவிகள், இவர்களின் புதல்வர்கள், குறிப்பாக ராமன், லக்ஷ்மணன், சீதை ஆகிய எல்லோருடைய பேச்சு, சிரிப்பு, நடை உடை பாவனைகள், நாட்டிலும் காட்டிலும் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள், இராவணனோடும் பிறரோடும் நிகழ்ந்த போர்கள் ஆகிய அனைத்தையும் நேரில் உள்ளங்கை நெல்லிக்கனியை காண்பது போல் பார்த்தார். வால்மீகி ராமாயணம்
பாலகாண்டம் சர்க்கம் மூன்று உபஸ்பிருஷ்யோதகம் சம்யன் முனிஹி ஸ்தித்வா கிருதாஞ்சலிஹி பிராச்சீனாக்ரேஷு தர்பேஷு தர்மேனான்வேஷதே கதிம் ராமலக்ஷ்மண சீதாபீம் ராஜ்ஞா தசரதேன ச சபார்யேன சராஷ்ட்ரேன யத் ப்ராப்தம் தத்ர தத்வதஹ சஹிதம் பாஷிதம் சைவ கதிர்யா யச்ச சேஷ்டிதம் தத் சர்வம் தர்ம வீர்யேன யதாவத் சம்ப்ரபஷ்யதி தத்பஷ்யதி தர்மாத்மா தத் சர்வம் யோகமாஸ்திதஹ புரா யத் தத்ர நிர்வ்ருத்தம் பாணாவாமலகம் யதாம். பின்னர் முனிவர் தம் அகக்கண்ணால் கண்ட ராமபிரானின் வரலாற்றினை தமது தவ வலிமையினாலும் நாரத மகர்ஷியிடம் உள்ள குருபக்தியினாலும் பிரம்மதேவனின் விசேஷ கடாட்சத்தினாலும் ஒரு பேரிலக்கியமாக மிக அழகிய முறையில் தொகுத்தார். இம்மகா காவியம் இந்நில உலகில் அல்லலுறும் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது எனலாம். நாம் பெறக்கூடிய பேறுகளை தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என நால்வகைப்படுத்தினர் முன்னோர். இவற்றுள் தர்மமாகிய அறம் மோக்ஷத்தை அதாவது பேரின்பப் பெருவாழ்வை அளிக்க வல்லது, அதோடு இவ்வுலகில் நல்வாழ்வினை பெறவும் உதவுவது. அர்த்தமாகிய பொருள் நல்லறங்களை செய்ய உதவுவது, அதோடு காமத்தை அதாவது இவ்வுலகில் சிற்றின்பங்களை நுகரவும் உதவுகிறது. ஒருவன் தகாத வழியில் பொருளை ஈட்டி கூடாத அற்ப இன்பங்களில் ஈடுபடுவானே ஆகில் தானும் கெட்டு பிறரையும் கெடுத்து உலக வாழ்வை நரக வாழ்வாக ஆக்கிவிடுவான். எனவே அறம் பிறழாது நேரிய முறையில் பொருளை ஈட்டி வாழ்க்கையில் பிழையற்ற இன்பங்களை நுகர்பவன் மறுமையில் பேரின்பப் பெருவாழ்வை பெறுவது திண்ணம். இவ்வுண்மையை உலகினருக்கு உணர்த்த எண்ணிய முனிவர் தமது காப்பியத்தில் பொருளுக்கும் சிற்றின்பத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் விடத்தக்க பேர்களாக சித்தரித்திருப்பதுடன் தர்மத்தையும் மோட்சத்தையும் ஒவ்வொருவரும் கட்டாயமாக கை கொள்ள வேண்டிய பேர்களாகவும் இவற்றுக்கு உதவியாக துணையாக அர்த்தகாமங்களை ஏற்கலாம் என்பதையும் ஆங்காங்கு விளக்கியிருக்கிறார். ராவணன் வாலி முதலியோர் காமத்தினாலும் கைகேயி பொருளாசையினாலும் சீரழிந்ததையும் தர்மத்தினால் பரதனும் மோக்ஷத்தில் ஆசையினால் விபீஷணனும் சீர்மை பெற்றதையும் இங்கு சான்றாக கொள்ளலாம். மேலும் பொருட்பேற்றை விட காமப்பேறு மிக பயங்கரமானது, கொடியது. சிலர் காமத்தை காமத்தினால் வெல்லலாம் என கருதுவர். நமக்கு ஏற்பட்ட ஆசையை நிறைவேற்றிவிட்டால் பின்னர் ஆசை எழாது என்பர். ஆனால் உண்மை அது அல்ல. நஜாது காம காமானாம் உபபோகேன சாம்யதி அவிஷா கிருஷ்ணவர்த்மேவ பூயேவ அபிவர்த்ததே. ஆசைக்குரிய பொருள்களை அனுபவிப்பதால் ஆசை போகாது. விரும்பியது நிறைவேறியதும் அதையே மிகுதியாக அனுபவிக்க வேண்டுமென்றோ அதைவிட உயர்ந்ததை துய்க்க வேண்டுமென்றோ மேன்மேலும் ஆசைகளை தூண்டுமே ஒழிய அது அடங்காது. நெருப்பை அணைக்க நெய்யை விட்டால் அந்நெருப்பு கொழுந்துவிட்டு எரியுமே ஒழிய தீயடங்குமா? அறவழியிலே முறை தவறாது ஒழுகிய விஸ்வாமித்திரர் கூட பிரம்மரிஷி பட்டத்தை பெற அயராது தவம் புரியினும் இடையிடையே காமவயப்பட்டு அல்லலுற்றதை எடுத்து காட்டி காமத்தை வெல்வதில் மிக எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதை உணர்த்துகிறார். காமத்தை வெல்ல வைராக்கியம் அதாவது அவா அறுத்தல் ஒன்றே சிறந்த வழி என்பதை தண்டகாரண்ய முனிவர்களின் வாழ்க்கையில் எடுத்து காட்டுகிறார். இந்த வைராக்கியத்தின் பெருமையை திருக்குறள் விளக்குவதாவது. குறள் 363. வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அகுதோப்பதில்.
வைராகியத்தை போன்ற சிறப்புடைய செல்வம் நாம் வாழ்கின்ற இவ்வுலகில் எங்கும் காண முடியாது. இவ்வுலகில் ஏன், மேலுலகிலும் அதாவது ஸ்வர்க்கத்திலும் வைராகியத்திலும் உயர்ந்ததை காண முடியாது. ஏனெனில் நாம் மிக உயர்ந்தது என ஒரு பொருளை பெற்றதும் அதைவிட உயர்ந்தது நம் மனக்கண் முன் வந்து நிற்கிறது. உடனே அதை பெற மனம் விழைகிறது. பிறகு மற்றொன்றை உயர்ந்ததாக கருதுகிறது மனம், அதை பெற அவா. இவ்வாறு முடிவற்ற நிலை. ஆனால் மனமோ ஒரு நொடி கூட எதையும் நாடாமல் இருக்காது. இது உறுதியற்ற சஞ்சலமான சுபாவத்தை உடையது. இந்த போக்கை எப்படி அணை போட்டு தடுப்பது? அதற்கு வழி பரமாத்மனியோ ரக்தஹாம் விரக்தஹாம் அபரமாத்மனி. இதற்கு மேல் உயர்வற்ற உயர்பொருளான சக்கரவர்த்தி திருமகண்டத்தில் மனதை செலுத்துவோமாகில் பிற அற்பமான பொருள்களிடம் மனம் செல்லாது. இது நாளடைவில் மோக்ஷ அதாவது பேரின்ப பேற்றினை பெற வழிகாட்டும். இதை விளக்குவது இராமாயணம். மேலும் இக்காப்பியம் பெருங்கடலை போன்றது. அவரவர்கள் திறமைக்கேற்ப கடலில் மூழ்குபவர்க்கு மிக உயரிய இரத்தினங்கள், முத்துக்கள், பவழங்கள் ஆகியவை கிடைப்பது போல் அவரவர் அறிவிற்கேற்ப பெறத்தக்க மிகச்சிறந்த கருத்துக்களை தன்னகத்தே கொண்டது. இதில் உள்ள ஓசை இன்பம் கேட்போரை பிணிக்கும் தகைமையது. கருத்தாழமோ மனதை பறிகொடுக்கச் செய்யும். உபனிஷத்துக்களில் பொதிந்து கிடக்கும் தத்துவங்களை பற்றிய நுணுக்கங்களை எளிதாக நம் மனதில் பதியச் செய்யும் பெருமை பெற்றது. காப்பியங்களுக்கு அணி செய்யும் அணிகளையும் துணிகளையும் தன்னகத்தே நிரம்ப பெற்றது. இத்தகைய மகாகாவியம் ஆகிற ஆதிகாவியத்தை நாரதர் கூறியதற்கேற்ப வால்மீகி அழகுற படைக்க இராமாயணம் பூவுலகில் அவதரித்தது. வால்மீகி இராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 3. காமார்த்த குணசம் யுக்தம் தர்மார்த்த குணவிஸ்தரம் சமுத்திரமிவரத்நாட்யம் சர்வஸ்ருதி மனோஹரம் சயதா கதிதம் பூர்வம் நாரதேன மகர்ஷினாம் ரகுவம்சஸ்ய சரிதம் சகார பகவான் ரிஷிஹி. ராமபிரானை மேலும் கற்போம்.